அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியில் உசிலம்பட்டி வட்டார கிராமப்புற இளைஞர்களுக்காக வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று நடைபெற்றது. இந்த வேலைவாய்ப்பு முகாமை உசிலம்பட்டி வளர்ச்சி மையம், தமிழ்நாடு தொழில்முனைவு மேம்பாட்டு மையம், ஈக்விட்டாஸ் அறக்கட்டளை, லயன்ஸ் கிளப் உசிலம்பட்டி இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுத்துள்ளார்கள். இந்த வேலைவாய்ப்பு மையின் முக்கிய நோக்கமானது உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் என்ற எண்ணத்துடன் இந்த இன்று நடத்தப்பட்டது. இந்த வருஷம் 5வது முறையாக இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வேலைவாய்ப்பு முகாம், இதை சொல்லப்போனால் இதை கேம்பஸ் இன்டர்வியூன்னே சொல்லலாம். இது பொறியியல் கல்லூரியில் மட்டும்தான் சாத்தியமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தொடர்ந்து 5 வருஷமாக இந்த மாதிரி வேலைவாய்ப்பு முகாம் கேம்பஸ் இன்டர்வியூமே நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரி மட்டும் கிடையாது, வெளிக்கல்லூரியில் படிக்கிற பிள்ளைய போகிறோம். இதன் மூலமாக பலாயிரக்கணக்கு பேர் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 நிறுவனங்கள், அதாவது 45 கம்பெனிகள் வந்து கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, மதுரை, ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்தெல்லாம் நாங்கள் கம்பெனிஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பிஎம்டி காலேஜில் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், அதாவது ஜாப் சீக்கர்ஸ் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேரண்ட்ஸ் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக இளைஞர்கள் இங்கே வரணும். இப்போ பார்த்து பெண்கள் தான் அதிகமாக வந்து வேலை மூலம் கலந்துக்கிறாங்களே தவிர பெண்கள் ஆண்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈக்விட்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷமும் இந்த ஜாப் ஃபேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து மேலும் மேலும் யூத் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ சென்னையில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இங்கே ஆஃபர் லெட்டரும் கொடுத்துருக்கோம் நாங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 கம்பெனி வந்திருக்காங்க. ஸோ இவங்கள பார்த்திங்கன்னா 1000க்கு மேலப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து உசிலம்பட்டியில் வந்து யூத் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 150க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இதன் மூலம் இந்த கிராமப்புற மாணவர்கள் பயன்பெற்றார்கள். நான் தேனிலேருந்து வந்தேன். இது இந்த இங்கே நடக்கிறதே எனக்கு ஒரு சார் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டார். அவங்க மூலியமாக தான் வந்தேன். இங்கே எல்லா இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அட்டன் பண்ணுறது. எங்கள் அண்ணனுக்குமே நான் இங்கே தான் ஜாப் பேக்கெட் இது கேட்டு வந்திருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு என்ன செய்யணும், பேரண்ட்ஸை கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டி எல்லா இளைஞர்களும் வேலைக்கு போகணுன்ற எண்ணத்தை தூண்டினாதான் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் வரும். இன்னும் இது மாதிரி அதிகமான வேலை வாய்ப்பை நாங்களாக கொடுக்க முடியும். இப்போ வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட கம்மி நம்ம காலேஜுக்கு வராங்க. அவங்க வந்து வேலைக்கு ஆள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அவங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. கிராமப்புறத்துலேருந்து அதிகமான இளைஞர்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது காரணம் நம்ம என்ன செய்யணும்னா நம்மள மாதிரி சமூக ஆர்வலர்கள், பேரண்ட்ஸு எல்லா பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், இளைஞர்களை மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக கல்லூரி போங்க, இந்த மாதிரி வேலைவாய்ப்பு மேலே கலந்துக்கோங்க, இதை பயன்பெறணும்னு சொல்லி நம்ம எல்லா பேரும் வழிகாட்டணும், மோட்டிவேட் பண்ணணும். பண்ணால் நாங்களும் இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி வேலைவாய்ப்பு நடத்துவதற்கு ஆர்வமாக இருக்கும், ஒரு தூண்டுதலாக இருக்கும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.